ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நாட்டுக்கோழி கிரேவி. அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டப்போகிறேன். நீங்களும் உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணோன்னா 8939697193க்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நாட்டுக்கோழி ஒரு கிலோ, மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 3, மிளகு 1 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, வெங்காயம் 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு. நாட்டுக்கோழி கிரேவி பண்ணுறதுக்கு 1 கிலோ சிக்கனை நல்லா நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை குக்கரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்றதுனால தான் நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கிறோம். இல்லைன்னா நார்மலாக நம்ம சிக்கனை வந்து கடாயிலேயே செஞ்சிடலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை மாதிரி எல்லா மசாலாவும் போட்டு இந்த இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கிறதுனால இது நல்லா உப்பு உரப்பெலாம் ஏறி மசாலாலாம் ஏறி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஆர்டரு, நாங்கள் அதுக்காக பண்ணுறோம். இப்போ நான் மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை, 1-4 கிராம்பு, 1-3 ஏலக்காய், அதெல்லாம் இதில் போட்டு நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்துக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது 1/2 கிலோ வெங்காயம், 1-4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆனதும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் 3 பச்சை மிளகாவை நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை போடுறது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும்.
இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கனை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிக்கனில் வந்து தண்ணிலாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள், நல்லா அதுவும் வெந்து வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மசாலாவும் அந்த சிக்கனும் சேர்கிற அளவுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. இந்த நாட்டுக்கோழி கிரேவி வந்து ரொம்ப கிரேவியாக இல்லாமல், ரொம்ப ட்ரையாக இல்லாமல், செமி கிரேவியாக இருக்கும். நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பொடியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கிறோம்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மசாலாவோட. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பை, சி யூ.